తాళం తీసుకురా. నువ్వు చేరు తీసుకురా. ఏ మీరు బయటికి పోండి. గుడ్ మార్నింగ్. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. நமக்குள்ள ஒரு டீல். யாரெல்லாம் உண்மையை பேச தயாரா இருக்கீங்களோ அவங்களுக்கு நிஜமாவே குட் மார்னிங். இன்னும் இந்த எஃப்ஐஆர் எழுதல. உண்மைய சொன்னீங்கன்னா பேர் எழுதாம விட்டுறேன். நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்தீங்க, யாரு சொல்லி இந்த வேலை செஞ்சீங்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பேர் எழுதிட்டேன்னா லேஸ்ல வெளியே வர முடியாது. என்ன சொல்றீங்க சார்? நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். என் பேர் பிரபாகரன், வயசு 25, சென்னை வியாசர்பாடியிலேருந்து வரேன். நான் கருணாவை தேடி தான் சார் வந்தேன். செம்மரம் கடத்த வரல சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். கருணா அவங்க அப்பா சாவு கிடக்குறாரு. நான் அவனை கூட்டிகிட்டு போக தான் சார் வந்தேன். என்ன பெரியவரே, இந்த வயசான காலத்தில் ஊரில் இருக்கலாம்ல, காட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். என் பேர் ராசபாண்டிங்க. திருவண்ணாமலை மாவட்டம் படவேடுங்கிற மலை கிராமம் தான் என் பூர்வீகம். இயற்கையாக கிடைக்கிற காற்றை தவிர வேறு எல்லாத்துக்குமே பஞ்சம்தான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. என்ன வீரபத்ரா, வேற விட்டு போலையா? கட்டு 150 ரூபாய்க்கு போக மாட்டேது. போய் என்ன செய்ய? என்னத்தை பண்ணுறது சொல்லு. விடியா முடிஞ்சு வேலைக்கு போனால் வேலை முடியாலும் கூலி முடியாதுன்ற கதையாக இருக்குது நமக்கு. அது ஒரு டீ போடுங்க. சரிப்பா. என்ன பெரியவரை, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னத்த விவசாயம்? வட்டி கடனை வாங்கி அட்டியை வாங்கி அந்த அட்டியை விற்று வட்டியை கட்டி கடங்கார காரி துப்புன கதையாக இருக்கு எங்கிறது. நான் விவசாயம் பண்ணி அட்டமான பேர் வாங்கினது தான் மிச்சம். அப்புறம் என்னத்த? அப்புறம் சாகுபடி பண்ணி 3 வருஷம் ஆச்சுங்க. மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. என்ன முன்சாமி, கணக்கில் எழுதிக்க, நாளைக்கு மகளுக்கு சம்பளம் வந்தோன்னு கொடுத்துறப்ப. சரி பாண்டி. ஐயா பெரியவரே, கொஞ்சம் நில்லுங்க. என்ன பெரியவரே, டீ எல்லாம் கடன் சொல்லிக்கிட்டு கையில் சல்லி காசு இல்லை கடன் சொன்னேன், என்னத்தை பண்ணுறது? நம்ம கூட வாங்க, வேலை இருக்கு, கை நிறைய சம்பாத்தியம், ராசா மாதிரி இருக்கலாம். யார் நீங்கள், என்ன வேலை? பாஸ்கர்னா எல்லாருக்கும் தெரியுங்க. அடக்கு எனக்கு தெரியாதுங்க, யாருங்க அவரு? நான் தாங்க பாஸ்கர், ஊர் திருப்பதி. சரி, திருப்பதி தோட்டத்துக்குள்ள மரம் வெட்டணும். ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பளம் இருக்கு. சரி என்ன சொல்லுங்க, இப்பயே புறப்பட்டுருவோம். அட நீங்க வேறங்க, விவசாயம் கைவிட்டாலும் என் பிள்ளை என்ன கைவிடல. என் மக வேலைக்கு போய் சம்பாரிச்சு கஞ்சி ஊத்துது. கஞ்சியோ கூட கூடி இருந்து குடிக்கிறோம். பொண்டாட்டி பிள்ளைய விட்டு விட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணி என்னத்த பண்ணுறது? வேணாம் தம்பி. மரியத்தா, இன்னைக்கு நல்ல வழிகாட்ட புரியோ? எப்பா பிரியா, பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிப்பா. ஏமா, வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு சாப்பிடாம விட்டுறாத. என்ன வேலை கிடந்தாலும் சாப்பிட்டு வேலை பாரு. சரியா? சரி. பத்திரம் மா, வரேம்மா. ஆ, போயிட்டாம்மா. அக்கா, நானும் ஸ்கூல் முடிச்சிட்டேன். உன் கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் வாங்கித்தாயேன். ஏன் தாயி, ஏற்கனவே அக்காவை சம்பாதிக்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கிடந்து மறுவிக்கிட்டு கிடக்கேன். இப்போ நீ என் குறைய தீர்க்கிறேன்னு கிளம்புறியா? அது இல்லைப்பா, அக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டா நான் உங்களை பார்த்துப்பல்ல. நீங்க யாரு? என் நண்பன் தான். ஒருத்தன் தானே பேச்சு, அதுக்கு தானே காசு கொடுத்தீங்க?
மொதல் ரெண்டு பேரும் வெளியே போங்க. மா, ஒரு துணி கடையில் துணி வாங்குறோம், இன்னொரு துணி ஃப்ரீன்னு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ரொம்ப பேசுகிறா. இங்க போதாத காலம், இப்படி பழைக்கிறோம், இதுலயும் ஓசியா? மொதல் ரெண்டு பேரும் வெளியே போங்க. என்ன இங்க இத்தனை பேரை வச்சுக்கிட்டு, அனுப்பிச்சு விடு. சரிங்க மேடம். ஆடா ஆபீசர் அம்மா கணக்கா, கட்டு சொல்லு வரையா? நல்லா இருக்க, போதாத காலம், புது நோட்டா கொட்டுது. இங்க போறது காலம், மழை போயா போச்சு. வீட்ல ஏதோ கம்பெனி வேலைக்கு போறேன்னு நினைச்சு கதை கட்டிட்டு இருக்காங்க. காசு கொடுங்க. நான் நடிக்கிற பட்றி உழைச்ச கஸ்மாரி அழுகுறா, படுத்த கஸ்தனா. வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு போனீங்க, என்ன வேலைன்னு நான் கேட்கலையம்மா, கேட்கல. என் புள்ளைய நான் வீட்டுக்கு கூட்டு போனேன்னா என்னம்மா செய்யணும்? ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி தான் இருக்கு. கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நீங்க போய் ஒரு நல்ல லாயர் பாருங்க. அப்பனோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பொண்ணு வேலைக்கு போறான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன வேலைன்னு கேட்கறது கூட இந்த முட்டா பயலுக்கு தோணலையா? என் பொண்ணு தன்னையே விட்டதா எங்களுக்கு கஞ்சி ஊத்திருக்கான்னு கேள்விப்பட்டது என் தலையில இடி உழுந்து போச்சு. இடி உழுந்து போச்சு, எங்க குடும்பமே கூறி கூறி போச்சியா? வாங்கி தின்னவனுங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. அந்த நிமிஷமே உடம்புல இருந்து உச்சிரு போயிருக்கணும். ஓசிக்கிட்டு தானே இருக்கு. அந்த புரோக்கர் தம்பி தான் ஏன் காசு கொடுத்து என் முள்ளையே வெளியே எடுத்து விட்டாரு.